ஆராதிப்பே அல்லேலூயா, ஆராதிப்பே அல்லேலூயா, அர்ப்பணிப்பே அல்லேலூயா, ஆராதிப்பே. இந்த நாளுக்குரிய வேத பகுதி அது யோவான் 8:32 வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Know the truth. The truth delivered you. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், இது ஒரு ஆவிக்கேற்ற ஒரு வழி நடத்துதலாய் இருதயத்திலே ஒரு தெளிவு உண்டாகும்படிக்கு, இருதயத்திலே ஒரு தீர்மானம் உண்டாகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பகுதி நாம் பார்க்கும் பொழுது எரேமியா 30:17 அது வந்து சுகமாக்குதலை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிக்கப்பட்ட சியோன் என்று சொல்லி தள்ளுண்டவன் என்று சொல்லுகிறபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏன் நாம் தள்ளப்பட்டோம், மனிதர்களால் தள்ளப்பட்டோமா அல்லது நாமாகவே விழுந்து போனோமா அல்லது நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் நம்மை விழ செய்திருக்கிறதா என்று மூன்று விதமாய் த ட்ரையாங்கிள் அனலைசஸ் பார்க்கிற பொழுது இந்த வேத எழுத்துக்கள் முதலாவது நாம் பார்க்கிறோம் கல்லுண்டவன் என்றும் கவனிப்பாரற்ற ஒரு சியோன் என்றும் சொல்லப்படுகிறதுனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதையோ ஜான் சாப்டர் 1:14 எடுத்து பார்க்கிற பொழுது அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் எனக்குள் வாசம் அணுகிறார், உங்களுக்குள் வாசம் அணுகிறார். அதே ஒன்று 17 ஒருவர் வாசியுங்கள். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், 14:6 கூட வாசிங்க. ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிய முடியும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் செல்ல முடியாது. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இதுவரை அடையாளம் கண்டு கொண்ட ஒரு காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது
எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் சத்தியத்தை அறிகிறவனாய், சத்தியத்தை அறிய வேண்டியவனாய், சத்தியத்தோடு நடக்கிறவனாய், சத்தியத்தை கை கொள்ளுகிறவனாய், சத்தியத்தை உடையவனாய் அவன் எப்பொழுது தன்னை மாற்றிக் கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலே கைவிட்டாலும், தள்ளப்பட்டவன் என்று சொன்னாலும், அவர் தாமே காயங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலங்களிலே மோசையினால் உண்டான நியாயப்பிரமாணமா அல்லது கிறிஸ்துவினால் உண்டான கிருபையா என்று பார்க்கிற பொழுது, கிறிஸ்து என்பதுதான் சத்தியம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவர்களாய், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய், கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய், கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாய், கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டாலும், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு காரியம், இன்றைக்கும் நாம் சத்தியத்தை அறியாதவர்களாய் தான் இருக்கிறோம். சத்தியத்தை அறியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். யாத்திராகமும் 14 அதிகாரத்தை எடுத்து 6 வசனத்தை வாசிங்க. ஜனங்களை கூட்டிக் கொண்டு, அதாவது இஸ்ரவேலிலே ஜனங்கள் எல்லாம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள், அதற்கு பிறகு சம்பவித்த காரியங்கள். 10 வசனத்தை வாசிங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்து, அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஆபத்து நெருங்கி வருகிற பொழுதுதான் நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதான ஒரு சூழ்நிலை வருகிறது. தேவனை அவர்கள் பார்க்கும்படியாக, அதைத்தான் யோவான் 8:32 சொல்லுகிறான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்கிறதான ஒரு வார்த்தை கிறிஸ்து அல்லது பிதாவின் மூலமாய் உண்டான வாக்கு தத்தம் என்று படிக்கிறோம். நோ த ட்ரூத், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவிக்கேற்ற பிரகாரமாய், ஆவிக்குரியவர்களாய் அநேக அநேக சூழ்நிலைகளில் கிறிஸ்துவை சார்ந்து, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனைகள், அதாவது கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை அநேகர் எதிர்பார்க்கிறது, விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், சுகம் தருகிறவர், ஜெயம் கொடுக்கிறவர் என்றுதான் நாம் நம்பியிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 14:6 வசனத்தில் யோவானில் பார்க்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்பொழுது அந்த சத்தியத்தை, அந்த வழியிலே நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்க அறிந்திருக்கிறார். யாத்திராகமும் 14 வாசித்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தலைகளை உயர்த்தினார்கள். எப்பொழுதெல்லாம் அவங்க தலையை உயர்த்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவன் அவசியம், தேவை என்று வருகிற பொழுது தேவன் அவசியம், சூழ்நிலைகள் மாறுபாடாய் செல்கிற பொழுது தேவன் அவசியம், நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் அவசியம். ஆனால் யோவானுடைய வாழ்க்கையில யோவான் மிக தெளிவாய் சொல்கிறான், சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தை அறிந்து கொள்வது என்பது இன்றைக்கு வரைக்கும் கற்றுக்கொள்ள முடியாத, கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு வேத ரகசியம் என்று நான் இருதயத்திலே நம்புகிறேன். காரணம், வேதாகமத்தை நாம் கையில் வைத்திருப்பதினாலே மாத்திரம்
சத்தியத்தை அறிந்துவிட முடியாது. வேதத்தை வாசிப்பதனால் மாத்திரம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. யாராவது ஒருவர் நமக்கு அதை விளக்கி கொடுக்க வேண்டும், யாராவது ஒருவர் அதை தெளிவுபடுத்த வேண்டும், அதை நமக்கு யாராவது ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜான் 1:23 வாசிங்க. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு வழியை சேவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி, அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் அது நடந்து முடிந்ததல்ல, நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஏசாயா தீர்க்க தரிசியினால் முன் உரைக்கப்பட்டபடியே வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் நாம் பார்க்கிறோம். The truth is very wonderful voice and sound. இந்த சத்தியத்திற்கு ஒரு பெரிய ஆழமான அல்லது ஒரு கனமான அல்லது ஒரு உறுதியான ஒரு காரியத்தை நாம் சத்தியத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் சத்தியத்திலே நடப்பதினால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை சுதந்தரிக்க முடியும், கிறிஸ்துவோடு வாழ முடியும். அல்லது சத்தியத்தை அறிந்திருப்பார்களானால் அந்த சத்தியத்தினால் உண்டாகிற காரியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஏன் அவர் வாழ்க்கையில தள்ளப்பட்டதும் சியோன் என்று அறியப்பட்டதுமாய் அது காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கும் ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் பல சூழ்நிலைகளிலே நாம் நடக்கிறபடினாலே சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்களாய், சத்தியத்தை கை கொள்ளாதவர்களாய், சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் பார்க்கிற பொழுது மிக அதிகமாய் கிறிஸ்துவோடு கூட இடைப்பட்ட ஒரு மனிதன், அதாவது ஜெபத்தில் கிறிஸ்துவோடு அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்டவனும் வெளிச்சத்தை கண்டவனுமா இருக்கிற சவுல் என்கிறதான ஒரு பவுலுடைய வாழ்க்கையில அவன் எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த மாம்சத்தோடு மாத்திரமல்ல, இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துறைத்தனங்களோடும் வானமண்டல சேனைகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று அவன் எழுதுகிறான். ஆனால் அவன் எழுதுகிற பொழுது இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இதை வேதத்தை அல்லது சத்தியம், அங்கு கூட சத்தியம் வருது, சத்தியம் என்னும் என்ன சொல்ற வேத என்ன போல் என்ன சொல்றாரு, கச்சை கேடகம் தலை சீரா மார்க்கவசம் பாதரட்சை இவைகள் எல்லாம் அணிந்து கொண்டு நாம் என்னதான் உலகத்தில் நாம் கடந்து போனாலும் பால் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்லுகிறான், நம் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவரும் அங்கே புகுந்து கொள்ளையிட முடியாது. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஷீல்ட், பிரஸ்ட் பிளேட், பெல்ட், ஃபுட்வேர், ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனா இவைகள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில எதற்கு பிரயோஜனமா இருக்கும், இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பால் சொல்லுகிறான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பால் சொல்லுகிற பொழுது எபேசியர் நிருபத்தில் இவைகள் உங்கள் வாழ்க்கையில சத்துருவை நேருக்கு நேர் எதிர்கொள்ள திராணி உடையவர்கள், சத்தியத்தை நேருக்கு நேர், தி ஃபேஸ் டு ஃபேஸ், சத்தியத்தினாலே சத்துருவை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுகிற ஒரு மனுஷனுக்கு
இந்த சர்வாயுத வர்க்கங்களிலிருந்து அவருக்கு ஜெயமும் வெற்றியும் கர்த்தர் கொடுப்பார். யூ ஃபேஸ் த எனிமி டைரக்ட்லி ஃபேஸ் டு ஃபேஸ். தட் இஸ் வாட் த ஹோலி ஸ்பிரிட் இன்சிஸ்டிங் மீ டுடே. ஒருவேளை நாம் கொஞ்சம் அசதியாய் இருந்தாலும், நம்முடைய தலையிலே தலைச்சீரா இருக்கலாம், பிரஸ்ட் பிளேட் இருக்கலாம், கைகளிலே கேடகம் இருக்கலாம், பாதரட்சை இருக்கலாம், எல்லா பாதுகாப்பும் இருந்தாலும் நம்முடைய சத்துருக்களை எதிர்கொள்ள முடியாதவர்களாய் நாம் திரும்பி ஓடுகிற பொழுது உலகத்தை பார்த்து அதை வேதம் சொல்லுது, கலப்பின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்காதிருக்க கடவன். ஏன்னு சொன்னா, இஃப் யூ டேர்ன் பேக் the evil easily stab on your back. சத்துரு உன் முதுகிலே குத்துவான். ஏனா பவுல் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட அதிகமாய் அப்படி வார்த்தையினாலே அவரோடு நெருங்கி அவருடைய அனுபவத்தில் அவர் புரிந்து கொண்ட சத்தியத்திலே வார்த்தையிலே அவர் நெருங்கி இருக்கும் பொழுது இந்த நெருக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், வாட் எவர் இட் மே பி, யூ ஃபேஸ் டைரக்ட்லி ஃபேஸ் டு ஃபேஸ். நம்ம என்ன செய்யறோம், இவன் தானே அப்படின்னு திரும்புகிற பொழுது முதுகுக்கு எதுவுமே கொடுக்கல, ஆன் யுவர் பேக் நத்திங் இஸ் தேர். அப்போ நீங்க சத்ருவை எதிர்கொள்ளத்தான் இந்த ஆவியின் பட்டயங்களை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும், சர்வாயுத வர்க்கங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்றைக்கு சத்தியத்தை விட்டு உலகத்திற்கு பக்கம் திரும்புகிறோமோ அடுத்த நிமிஷம் உன்னை முதுகிலே குத்துகிற பொழுது உங்களாலே தாங்க முடியாது. யூ கேனாட் பேர் த பெயின் தோஸ் ஹூ பேக்ஸ்டேப். பின்னால் எந்த ஒரு சேஃப்டியும் கொடுக்கல. என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சையும் அவருடைய விருப்பமுமாய் இருக்கிறது. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். ஆறாம் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தை ஒரு வாசியுங்கள், மூன்றாம் வசனம். வேத பாரகரே, வேதக்காரரே, சத்தியத்தை விதைக்கிறவர்களே, நீங்களும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனுஷனுக்கு பிரியமாய் இருக்கிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, தி வில் ஆஃப் காட், will of God, will of God, not by the force, not by any force. ena indiki nam paarkira kaaryangal andha vaarthai maamishamagi kirubayinalum satyathinalum nirendavarai avar enakkul vaasam anugirar. He is liveth in me. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் எனக்குள் வாசம் அணுகிறார். இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாய், ஆவிக்கேற்றவர்களாய், ஆவிக்குரிய வழிகளிலே நடக்க நாம் அறிந்திருக்கிற பொழுது எந்த நிலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது துரத்தி வருகிற பார்வோனுடைய சேனைகள் முன்பாக இருக்கிற செங்கடல், வாழ்க்கை இன்றைக்கு இரண்டு பக்கமும் உனக்கு முன்புறமும் உனக்கு பின்புறமும் இரண்டு பக்கமும் உனக்கு சத்துருக்கள். அதாவது முன்பாக இருப்பதை எழுதல நாம் மேற்கொள்ளலாம். இஃப் தட் பீப்புள் டாக் இன் அ ஃப்ரெண்ட், ஈவன் எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் ஓவர்டேக் தட். இஸ்ரவேல் ஜனம் முன்பாக இருந்தது என்ன? ஒரு செங்கடல். அந்த செங்கடலை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள்.
ஏன்னா இந்த ஜனங்களுக்கு தெரியல என்ன எனக்கு முன் வந்தாலும் எது வந்தாலும் யார் வந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் மேற்கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கும் நமக்கும் உண்டாயிருக்கும். ஆனால் பின்னாக துரத்தி வருகிற பார்வோனுடைய சேனைகளை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு அடையாளத்தை தான் நாம் பார்க்கிறோம். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில நடத்தின தேவன், பின்னாலே துரத்தி வருகிற பார்வோனுடைய சேனையை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், you face directly those who try to defeat you. உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எந்த சத்ருவாய் இருந்தாலும் உன் கண்களுக்கு முன்பாக உன்னுடைய முன்பாக நின்று பேசட்டும், துணிந்தா எதிர்க்கட்டும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது எதுவா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் அது ஒரு செங்கடல். தேவன் நான் நடந்து போக எனக்கு வழி தருவார், நான் நடந்து போக தேவன் கிருபை செய்வார், நான் நடந்து போக என் தேவன் வழியை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் எனக்கு பின்னால் துரத்தி வரும் சேனைகள் அந்த செங்கடலில் மடிந்து போவார்கள், அந்த பிணத்தை தாண்டி நான் போவேன். எழுப்பி சொல்லுவீங்க, இந்த எட்டாவது மாதத்தில் தேவன் அளிக்கிறதான ஒரு பெரிய கிருபை, நீ முன்னேறி செல்ல போகிறாய். You will go ahead. Go ahead. Mumbai kadandu po. Nee kadandu po. Nee kadandu po. Thadai sengalal alla. Unakku thadai sengalal alla. Thuratti vira paarvudaiya senaigalum alla. Unakku mudugu pakkathile 1000 10000 vandhalum adu unai nerungadhu. Pinnaal kooda alla. Pakkathil 1000 valadhu pakkathil 10000 vilundhalum அது உன்னை சேதப்படுத்தாது. சத்துருக்கு நேரிடுகிறதை உன் கண்களால் நீ காண்பாய். காரணம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Praise the Lord. ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் அளிக்கிறதான கிருபை. சங்கீதம் 105:2 வாசியுங்கள். அவரை பாடி பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பின பொழுது அந்த தேவன் அனுப்பின மனுஷனாகிய மோசேயை நம்பினார்கள். எகிப்திலிருந்து நன்றாக பாடிக்கொண்டு வந்தார்கள், நடனமாடி கொண்டு வந்தார்கள், தம்புர வாசித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் முன்பாக இருக்கிற செங்கடலை பார்த்தவுடனே அந்த துதி எங்கே போயிற்று? Where the worship? Where the spirituality? Where the trust in God? தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. இந்த 10 வாதைகளை பார்த்த ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். வாழ்க்கையில அவங்களுக்கு அவர்கள் கண்ட அற்புதங்கள் ஏராளம். 10 தேவன் 100 மேல செஞ்சிட்டார் உங்க வாழ்க்கையில. ஆனால் இப்ப உனக்கு முன் இருப்பது ஒரு வெறும் செங்கடல் மாத்திரமே. உன்னுடைய துதி பாடல் எங்க? உன்னுடைய செபம் எங்க? உன் உபவாசம் எங்க? இப்போ உன்னுடைய விசுவாச ஜீவியம் எங்க? அதுக்காக தான் 32 சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். இந்த கிரீக் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு KNOW தெளிவாய் சொல்லப்படுகிற காரியம் ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், அதை பயன்படுத்துதல். சத்தியத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் மாத்திரம் நடப்பார்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை எப்பொழுதும் கடைபிடிப்பார்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய சாட்சி சத்தியத்தை குறித்தா அல்லது
நம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்தான். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம். அவர்கள் துதி பாடலோடும் வாசிங்க, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அதாவது வாழ்க்கையில கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறமா அப்படி பேசு. நீ பேசுவதற்கு ஆயிரம் 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 வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில அந்த உனக்காய் ஜீவனை கொடுத்த, உனக்காய் மறித்த, உனக்காய் உயிரோடு எழுந்து ஆவியானவரை தந்தின அந்த இயேசு உனக்கு செய்த அற்புதங்களை, உனக்கு செய்த அதிசயங்களை நீ நினைத்து அவைகளை மாத்திரம் பேசு. கர்த்தர் உனக்கு செய்யாதிருந்திருந்தா நீ பேச முடியாது. அந்த அற்புதங்கள் உன் வாழ்க்கையில குறுகியை செய்து கொண்டிருக்கிறது நான் உணர்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நல்லா கவனிங்க. சத்தியத்தை தேடுகிறவர்களின் இருதயம், சத்தியத்தை அறியணும்னா சத்தியத்தை தேடணும். சத்தியத்தை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அதாவது If you are in his presence, evil cannot enter your life. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவர் தாபரிக்கும் ஸ்தலம், அதை தேட வேண்டும், அனுதினமும் தேட வேண்டும். அதைத்தான் சத்தியத்தையும் அறிவீர்கள். எரேமியா 30:17 வாசித்து பாருங்க. உங்களுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க? The people called you rejected. When the rejection happened, eppo inda thallapatta kaariya nadakkum, ivlavu kaalam unnudaiya sirai iruppu edhukku theriyuma? Sathiyathai arindum alladhu sathiyathai ariyadadinale, ana sathiyathai arindadinale vasiye. வாசஸ் அதாவது உன் வீட்டுக்கு இறக்கம் செய்ய போறார். நீ வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ள உனக்கு இறக்கம் பண்ண போகிறார். ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் பிள்ளைகள் ஆதி அன்பில் இருப்பார்கள். இது கிருபையின் மாதம். இப்போ சத்தியத்தை அறிஞ்சதுனால அதே தேவனாகிய கர்த்தர் வசனத்தின் மூலமா சொல்றாரு, உன் பிள்ளைகள் முன் போல இருப்பார்கள். கர்த்தர் சமூகத்தில் சத்தியத்தை அறிகிறவர்கள் வாழ்க்கையில், சத்தியத்தை தேடுகிறவர்கள் வாழ்க்கையில், சத்தியத்தை விதைக்கிறவர்கள் வாழ்க்கையில், தேவன் தாம் செய்ய நினைக்கிற காரியங்களை ஒரு மனுஷனாலும் மாற்ற முடியாது. உன்னை ஒருவேளை ஜனங்கள் எரேமியா 30:17 படி விசாரிக்கப்படாதவனும் தள்ளப்பட்டவனுமாய் என்று பெயரிடலாம், ஆனால் குணமாக்குகிறவர் கர்த்தர் காரணம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.